ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டியான அல்வா ரெசிபி. வாயில் வச்சதுமே கரைஞ்சி ஓடிடுங்க, அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம கோதுமை மாவு மைதா ரவையில் தான் அல்வா செஞ்சுருப்போம், ஆனால் மறுவலி கிழங்கு வச்சு இது மாதிரி ஒரு அல்வா செஞ்சு பாருங்கள், நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும். அதுக்கு நான 1/2 கிலோ அளவுக்கு மறுவலி கிழங்கு எடுத்திருக்கேன். நல்லா 2 முறை அலசிடுங்க, மேலே இருக்க மண்ணெலாம் போகிற அளவுக்கு அலசிட்டு அதோட மேல் தோலை சீவி எடுத்துட்டு இதை கிரேட்டரில் நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி துருவி எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு நீங்கள் துருவி எடுத்துட்டு மிக்ஸர் ஜாரில் சேர்த்து அரைச்சா தான் நல்ல மையம். இப்போ இந்த துருவன மறுவலி கிழங்கை ஒரு கப்பால் அளந்துக்கலாம். அப்போ தான் அதுக்கு வேண்டிய தண்ணியும் சர்க்கரையும் நம்ம அளவாக சேர்க்க முடியும். இப்போ நான் இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவு மறுவலி கிழங்கு சேர்த்திங்கன்னா அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணியும் 1 கப் அளவுக்கு சுகரும் சேர்த்துக்கங்க. இப்போ இதை அப்படியே மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கங்க. மொத்தமாக சேர்த்துறாதீங்க, மையாது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம என்ன தான் அரைச்சாலும் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கும், பரவாயில்ல, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதோட சேர்க்கறதுக்கு ஒரு சாஸ் பேனில் 1 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம், அதே கப்பால் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்து செய்யலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ வெல்லம் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வரட்டும். பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க, ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். இப்போ வெல்லம் நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இதை செய்யறதுக்கு நான்ஸ்டிக் பேனை சூடு பண்ணியிருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் செஞ்சிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் தாங்க சேர்க்குறேன். இப்போ நெய் சூடானதும் இதில் பொடியாக கட் பண்ண முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு முந்திரி செவந்து வந்ததும் இதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கங்க. கடைசியாக சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச மறுவலி கிழங்கு விதை சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மறுவலி கிழங்கு நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். அடுப்பை மீடியமாக வச்சுட்டு ஊற்றிக்கங்க, இல்லாட்டி அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருந்தாலே மறுவலி கிழங்கு நல்லா வெந்து திக்காகுங்க. பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மறுவலி கிழங்கு வெந்து வந்ததும் இப்போ இதோட நம்ம கரையை வச்ச வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஊற்றிக்கலாம். வெள்ளத்தில் நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம், மறுவலி கிழங்கில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. அதில் இருக்க ஈரம் பூரா வற்றி கொஞ்சம் திக்காகும். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு திரும்பவும் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா அல்வா பதத்துக்கு திரண்டு வருங்க. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யே கூட சேர்த்து செய்யலாம், ஆனால் இந்த அல்வாவுக்கு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா ஷைனிங்காக மினுமினுப்பாக இருக்கும். பாருங்கள், இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா திரண்டு வருது. பாருங்கள், இந்த அல்வா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சிடலாம். பாகு பதம்லாம் எதுவுமே இல்லாமல் ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது கூட வாசனைக்கு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கலக்க பார்த்தே தெரியும், எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா பந்து போல் திரண்டு வருது. பாருங்கள், பேனில் ஒட்டாமல் இது மாதிரி எல்லாமே ஒன்று சேர்ந்து திரண்டு வரணும். அவ்வளோதாங்க சிம்பிளான, வாயில் வச்சதும் கரையக்கூடிய சுவையான மறுவலி கிழங்கு அல்வா ரெடி. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு நெய் தடவுன பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். சுட சுட சாப்பிட நல்லா அருமையாக சூப்பராக இருக்கும். நல்லா கண்ணாடி பதத்தில் அல்வா ரெடி ஆகிடுத்துங்க. சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மறுவலி கிழங்கு அல்வாவை இந்த சீசன்லேயே நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம். இது வரைக்கும் இது மாதிரி செஞ்சே இருக்க மாட்டீங்க, கிடைக்கும் போதே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக டெக்ஸ்சர் கிடைச்சிருக்கு பாருங்கள். இப்போ இது மேலே பொடியாக கட் பண்ண நட்ஸ் எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாக தூவி
ஸோ பண்ணி பாருங்கள், இன்னமும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.